மதுரைக்கு போயிட்டு பருத்தி பால் குடிக்காம இருந்தா எப்படி? அதனால 90 வருஷம் பழமையான நம்ம ஐயாவோட கடைக்கு போயிருந்தேன். ஐயா பயங்கர பிஸியா இருக்கு கூட பேசிட்டு இருந்தாரு. ஐயா எனக்கு ஒரு பருத்தி பால் போட்டுருங்க அப்படின்னே. தம்பி வீடியோ எடுக்கறீங்களா? தல பலமா எடுங்கன்னு சொல்லிட்டு தலைய தலைய ஆட்டிக்கிட்டு கையெல்லாம் ஸ்டைலா வச்சு கிளாஸ கழுவிட்டு இருந்தாரு. தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் இந்த ஏரியால பயங்கர ஃபேமஸ் தெரியுமா? மாலைமலர் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கேன் அப்படினாரு. ஆமாயா அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்க கடைக்கு வந்தோம். சொல்லுங்க உங்க கடையோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே. இது வந்து பருத்தி பால்ப்பா. சுக்கு, மல்லி, திப்பிலி, அதிமதுரம்னு நிறைய மூலிகை பொருட்கள் போட்டு செய்றோம். காலம் காலமா மக்கள் வந்து எங்க கடையில குடிச்சிட்டு இருக்காங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு சேவையா தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சம மேட்டர் எனக்கு ஒண்ணு போட்டுருங்கயா அப்படின்னா அவரு அந்த பருத்தி பால்ல அவர் வச்சிருக்க அந்த மூலிகை பவுடர் தூவி மிக்ஸ் பண்ணி நம்ம கையில கொடுத்தாரு. எப்படி இருக்கும் டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட எடுத்து வாயில வச்சா சூப்பரா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரத்துல வாயில எறிய ஆரம்பிச்சிச்சு. மூலிகை பொருளோட பவர் அப்படி போல. இஞ்சி போட்ட டீ குடிக்கிறதுக்கே அவ்வளவு காட்டா இருக்கும். ஆனா இதுல இவ்வளவு மூலிகை பொருட்கள் போட்டுருக்காங்க. சும்மாவா இருக்கும் டேஸ்ட். அதுக்கேத்த மாதிரி தான் இருந்துச்சு. மதுரை சைடு நீங்க போனீங்கன்னா இந்த ஐயாவோட கடைக்கு போயிட்டு பருத்தி பால் மறக்காம ட்ரை பண்ணுங்க.